அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுக்க பல மில்லியன் கணக்கில் பரவி இருக்கிற இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்கள் எப்படி தொழிற்சாலையில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்களை உருவாக்குற அதிகப்படியான தொழிற்சாலைகள் வந்து சைனாவில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு புதிய கண்டெய்னர் தொழிற்சாலை விட்டு வெளியேறுது. இப்படி அந்த தொழிற்சாலைகளில் எடுக்கப்பட்ட பல வீடியோக்கள் இணையத்தில் இருந்தாலும், கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் சம்பந்தமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டெய்னர்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருளான ஸ்டீல் ஷீட்டானது ரோல் செய்யப்பட்ட காயில்களாக தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுது. இந்த காயில்களை டீகாயில் செஞ்சு கண்டெய்னரில் உள்ள பார்ட்ஸுக்கு ஏற்றவாறு தனித்தனி அளவுகளாக கட் பண்ணப்படுது. இந்த கட் பண்ணப்பட்ட ஸ்டீல் ஷீட்டுகள் ஷார்ட் பிளாஸ்டிங் SA 2.5 என்ற ஸ்டாண்டர்டில் ஷார்ட் பிளாஸ்டிங் செய்யப்பட்டு ஜிங்க் ரிச் அப்படிங்கிற ப்ரைமர் கோட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்படி ப்ரைமர் பெயிண்ட் அடிக்கப்பட்ட இந்த ஸ்டீல் ஷீட்டுகளை காரியேஷன் ஏற்படுத்துகிறாங்க. சைடு வாலுக்கு ஏற்றவாறும் எண்டு வாலுக்கு ஏற்றவாறும் அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றவாறு காரியேஷன் இந்த ஸ்டீல் ஷீட்டுகளில் ஏற்படுத்தப்படுது. அதே போல் கண்டெய்னரில் உள்ள மற்ற பாகங்களான ஃப்ளோர் அசம்பிளி, எண்டு வால் அசம்பிளி, ரியர் எண்டு வால் அசம்பிளியில் உள்ள ஃபார்ம்டு காம்பனன்ட்ஸை சிஎன்சி பெண்டிங் மிஷின் மூலமாக ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ்களுக்கு ஏற்றவாறு தயார்படுத்துகிறாங்க. இந்த ஃபார்ம் செய்யப்பட்ட காரிகேட்டட் ஸ்டீல்களை ஸ்பாட் வெல்டிங் மூலம் ஒவ்வொரு பேனல்களுக்கு இடையிலையும் டாக் வெல்டிங் செய்யப்படுது. இவ்வாறு டாக் வெல்டிங் செய்யப்பட்ட பேனல்கள் செமி ஆட்டோ வெல்டிங் முறையில் வெல்டிங் செய்யப்படுது. இதன் மூலமாக கண்டெய்னருடைய வெல்டிங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாகவும் லீக் ப்ரூஃபாகவும் செயல்படுது. இப்படி வெல்டிங் செய்யப்பட்ட சைடு பேனல் மற்றும் ஃப்ரண்ட் பேனலானது கண்டெய்னருடைய டாப் சைடு ரயிலான ஹாலோ செக்ஷனில் வச்சு வெல்டிங் செய்யப்படுது. இந்த வெல்டிங்கும் செமி ஆட்டோ முறையிலேயே வெல்டிங் செய்யப்படுது. இவ்வாறு வெல்டிங் செய்யப்பட்ட பேனல்களை அடுத்த அசம்பிளிக்கு ஏற்றவாறு திருப்பி வைக்கப்பட்டு அடுத்த அசம்பிளிக்கு எடுத்து போகப்படுது. இதே சமயத்தில் கண்டெய்னருடைய மற்ற பாகங்களான ஃப்ளோர் அசம்பிளி, எண்டு வால் அசம்பிளி, ரியர் எண்டு வால் அசம்பிளி இவை அனைத்துமே ஸ்பாட் வெல்டிங் முறையில் டாக் செய்யப்பட்டு மிக் வெல்டிங் முறையில் வெல்டிங் செய்யப்படுது. இந்த வெல்டிங்கள் அனைத்துமே ஆர்கான் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவோட கலவையிலே தான் வந்து வெல்டிங் செய்யப்படுது. இதில் ஆர்கான் கேஸுடைய அளவானது 80% கார்பன் டை ஆக்சைடுடைய வாயுவின் அளவானது 20% இருக்குது. இதன் மூலம் வெல்டிங்குடைய தரமும் வெல்டிங்குடைய ஆஸ்தெட்டிக் லுக்கும் வந்து மேம்படுது. இப்படி பல்வேறு வகையான அசம்பிளிகள் கண்டெய்னரில் இருக்கிறதுனால இந்த அசம்பிளிகள் தனித்தனியாக ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸில் தான் வந்து ஃபிட்டிங் அண்ட் வெல்டிங் பண்ணுறாங்க. இதன் மூலமாக வெல்டிங்கில் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால இந்த அசம்பிளிகளில் எதுவும் நெளிவு சுழிவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், வெல்டிங்குடைய தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும், ஜாபுடைய அக்யூரசியை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் சரியான முறையில் பயன்படுத்தப்படுது. அதே போல் இந்த கண்டெய்னரில் பயன்படுத்தக்கூடிய லாக்கிங் பார்ஸ்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான துளைகளும் இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் முறையிலேயே துளையிடப்படுது. மற்றும் இந்த கண்டெய்னரில் அதிகப்படியாக வெல்டிங் வர இடம் என்னன்னு பார்த்தோம்னா, கண்டெய்னரில் இருக்கிற ரியர் கார்னர் போஸ்டான கார்னர் போஸ்ட் அவுட் மற்றும் கார்னர் போஸ்ட் இன்னர் ஆகும். இந்த இரண்டு அசம்பிளிகளும் சேர்ந்து வெல்டிங் அடிக்கும் பொழுது அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான வெல்டிங்கும் ஏற்படுத்தப்படுது. இந்த வெல்டிங் மூலமாகவும் இந்த வெப்பத்தின் மூலமாகவும் இந்த அசம்பிளியானது ஒரு திருகாணி போல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் இதற்குன்னே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸில் இந்த ரியர் எண்டு வால் அசம்பிளியும் இந்த ரியர் கார்னர் போஸ்ட்டும் ஃபிட்டிங் செய்யப்பட்டு வெல்டிங் அடிக்கப்படுது. இப்படி உருவாக்கப்படுற இந்த ரியர் எண்டு வால் அசம்பிளியில் கண்டெய்னருடைய டோர்கள் ஃபிக்ஸ் செய்யப்படுது. இந்த டோர்கள் கண்டெய்னருடைய ரியர் எண்டு வாலில் எல்லா பக்கமுமே 18 mm இடைவெளி விட்டு ஃபிட்டிங் செய்யப்படுது. ஃபிட்டிங் செய்யப்பட்டு இந்த டோர் ஹிஞ்சுகள் வெல்டிங் அடிக்கப்பட்டு முற்றிலுமாக ஒரு முழு டோர் அசம்பிளியை கண்டெய்னருடைய ரியர் எண்டு வால் அசம்பிளியை ஏற்படுத்துகிறாங்க. இவ்வாறாக கண்டெய்னருடைய எண்டு வால் அசம்பிளி, ஃப்ளோர் அசம்பிளி, சைடு வால் அசம்பிளி மற்றும் ரூஃப் அசம்பிளின்ட்டு அனைத்து அசம்பிளியும் கண்டெய்னருடைய மெயின் அசம்பிளிக்கு கொண்டு வரப்படுது. இந்த மெயின் அசம்பிளியானது கண்டெய்னரை எல்லா பக்கமுமே டாக் செஞ்சு கண்டெய்னருடைய டயகனல் அளவுகள் மற்றும் கண்டெய்னருடைய நீளம், அகலம், கண்டெய்னருடைய உயரம், கண்டெய்னருடைய உள் அளவு, வெளி அளவு அப்படின்னு கண்டெய்னருக்கு தேவையான அனைத்து ஸ்பெசிஃபிகேஷன்களில் உள்ள அளவுகளும் மெயின்டைன் செஞ்சு கண்டெய்னர் மொத்த அசம்பிளியும் ஃபிட்டிங் செய்யப்படுது. இந்த ஃபிட்டிங் செய்யப்பட்ட இந்த கண்டெய்னர்கள் அனைத்துமே செமி ஆட்டோ வெல்டிங் முறையிலேயே அடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னருடைய ரூஃப் ஆனது வெல்டிங் அடிக்கிறதுக்கு
தேவையாக ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிக்சரில் வச்சே வெல்டிங் அடிக்கப்படுது. இது எதனாலன்னா கண்டெய்னருடைய ரூஃப் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ரூஃப் வழியாக எந்த ஒரு தண்ணீரும் எந்த ஒரு காற்றுமே உட்புகுவதா அளவுக்கு இதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஃபிக்சர்ஸ் மூலமாக வெல்டிங் அடிக்கப்படுது. இப்படி முழுமையாக வெல்டிங் அடிக்கப்பட்ட இந்த கண்டெய்னர்களானது செகண்ட் கோட் பெயிண்டான ஜிங்க் எபாக்சி பெயிண்ட் அடிக்கப்பட்டு அடுத்ததாக கண்டெய்னருடைய டாப் கோட் பெயிண்ட் அடிக்கப்படுது. இந்த டாப் கோட் பெயிண்டிங் கலரானது ஓனருடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்றபடி அடிக்கப்படுது. இவ்வாறு டாப் கோட் அடிக்கப்பட்ட இந்த கண்டெய்னர்களை அடுத்ததாக கண்டெய்னருடைய இன்டீரியர் பெயிண்டிங்காக எடுத்து செல்லப்படுது. இந்த இன்டீரியர் பெயிண்ட் பொதுவாக அனைத்து கண்டெய்னர்களுக்கும் கிரே அல்லது ஒயிட் கலர் மூலமாகவே அடிக்கப்படுது. இந்த இன்டீரியர் அடிக்கப்பட்ட இந்த கண்டெய்னர்கள் ஃப்ளோர் அசம்பிளியில் இருக்கிற ஃப்ளோர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தயார்படுத்தப்படுது. இந்த ஃப்ளோர் போர்டில் பயன்படுத்தப்படுற இந்த பிளைவுட்களை வார்னிஷ் அடித்து பிளைவுட் ப்ரிப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோரில் இந்த பிளைவுட் உட்கார்ற எல்லா இடத்துலையுமே சிலிக்கான் ப்ரிப்ரேஷன் ஏற்படுத்தப்பட்டு இந்த பிளைவுட்கள் சரியான அளவில் ஒரு 2 mm இடைவெளி விட்டு அனைத்து ஃப்ளோர் போர்டுமே இந்த கண்டெய்னருக்கு உள்ள ஃபிக்ஸ் செய்யப்படுது. இந்த பிளைவுட்கள் கண்டெய்னரில் உள்ள கிராஸ் மெம்பரில் ஸ்க்ரூ செய்யப்படுது. இந்த ஸ்க்ரூக்கள் இந்த கிராஸ் மெம்பரில் 1 இடைவெளி விட்டு எல்லா கிராஸ் மெம்பர்லேயுமே ஸ்க்ரூ செய்கிறாங்க. இந்த ஸ்க்ரூக்கள் ஃப்ளோர்லேருந்து 2 mm உள் இறங்கியே இருக்குது. இது எதனாலன்னா ஃப்ளோர் ஆனது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுக்காக இந்த 2 mm உள் இறங்கி இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரூக்கள் அனைத்துமே ஃப்ளோர் போர்டில் ஃபிக்ஸ் செய்யப்படுது. அடுத்ததாக இந்த கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் செய்யப்படுது. இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்கில் ஓனருடைய லோகோ, கண்டெய்னருடைய நம்பர், கண்டெய்னருடைய வெயிட் மற்றும் கண்டெய்னரில் இருக்கிற அனைத்து வகையான மார்க்கிங்களும் செய்யப்படுது. அடுத்ததாக இந்த கண்டெய்னரில் ஹார்ட்வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த ஹார்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லாக்கிங் பார் மற்றும் இந்த லாக்கிங் பார்க்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற சாதனங்களும் பயன்படுத்தப்படுது. இது எல்லாமே போல்ட் செஞ்சதுக்கப்புறம் சிலிக்கான் மூலம் இதை லீக் ப்ரூஃப் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னருடைய சிஎஸ்சி டேட்டா பிளேட்டும் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இதுதான் கண்டெய்னருடைய ஐடென்டி கார்டு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் கண்டெய்னருடைய டோர் கேஸ் கட்டும் ஃபிக்ஸ் செய்யப்படுது. இந்த 18 mm கேப்பு ரியர் எண்டு வால் செய்யும் பொழுது விட்டாங்க இல்லையா, அந்த 18 mm கேப்பில் தான் இந்த டோர் கேஸ் கட்டானது ஃபிக்ஸ் செய்யப்படுது. இப்படி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரானது அண்டர்ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்குள்ளே அனுப்பப்படுது. இந்த பெயிண்டானது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டாக செயல்படுது. அதாவது கண்டெய்னரை எல்லா விதமான பயன்பாடுகளிலிருந்தும் கண்டெய்னருடைய பேஸை காப்பாற்றுறதுக்காக இந்த அண்டர்ஸ்ட்ரக்சர் பெயிண்டானது அடிக்கப்படுது. அடுத்ததாக 2 bar ப்ரெஷரில் வாட்டர் டெஸ்ட் செய்யப்பட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லீக் ப்ரூஃப் அண்ட் லைக் ப்ரூஃப் கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரானது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஃபேக்ட்ரியை விட்டு வெளியேற்றப்படுது. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.